தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித தோமையாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியர்களும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாளும் எம் தாயுமாகிய தூய கன்னிமரியாளையும் எம் பாதுகாவலரான புனித தோமையாரையும் நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
அனைவரும் அமர்ந்தவாறே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒன்றாம் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோமா அல்லது ஒன்பதாம் திருவிழாவுக்கு வந்திருக்கிறோமா என்றொரு சந்தேகம் எனக்கு எழுந்தது. பண்டாரகுளம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் ஒரு ஒளிரும் நகர் என்பதுதான் என்னுடைய ஒரு கணிப்பு, ஒரு அனுபவம். சிறிய செயல்களையும் சிறப்பாக செய்கிறவர்கள் என்கிற ஒரு பிரின்சிபிள், ஒரு பாலிசியை வைத்திருக்கிறவர்கள். அந்த விதத்தில் குடியேற்றத்தை ஒன்பதாம் திருநாள் போல கொண்டாடுகிற இந்த ஒரு அருமையான ஒரு தருணத்தில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்வது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். மறை மாவட்டத்தில் நிறைய ஊர்களில் மறையுறைக்கு கேட்பார்கள், நான் ஒத்துக்கிறதே கிடையாது. ஏனென்றால் கொஞ்ச ஆண்டுகள், பத்தாண்டுகளுக்கு மேல் வெளியே இருந்ததுனால பேசின தமிழும் போச்சுது, மறையுறை வைக்கிற ஒரு தைரியமும் போய்விட்டது. ஆனால் அழைத்த ஊர் பண்டாரகுளம். அதனால் பார்த்தேன், இதை இந்த வாய்ப்பை விட வேண்டாம். அதாவது பல ஊர்களில் பல பங்குகளில் இந்த ஊரை ஒரு எடுத்துக்காட்டான ஊராக நான் சொல்லியிருக்கிறேன். சில இடங்களில் பெயரை சொல்வேன், சில இடங்களில் ஊர் பெயரை சொல்லாமல் இந்த மறை மாவட்டத்தில் ஒரு ஊர் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு முகஸ்துதிக்காக சொல்கிற ஒரு விஷயம் அல்ல, இது உண்மை. பல ஊர்களில் பல பங்குகளில் என்னுடைய மறையறைகளில் இந்த ஊரை, இந்த குட்டி திருச்சபையை நான் ஒரு முன் உதாரணமாக சொல்லியிருக்கிறேன். அதாவது கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்,
கடவுள் சார்ந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த ஊர் எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நான் ஒரு உதாரணமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அந்த விதத்தில் ஆண்டவருடைய ஆசிரை பெற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து இறைவனை ஆண்டவரை முன்னிறுத்துங்கள். தலைமுறை தலைமுறையாய் இன்னும் 1000 தலைமுறைக்கு இந்த ஊர் இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஆண்டவரை முன்னிறுத்துங்கள். எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறீர்கள், வீரத்துறவி வீரத்துறவி தோமையார் என்று. நான் யோசித்து பார்த்தேன், வீரத்துக்கும் துறவிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? துறவினாலே சாப்பிட்டா தானே இருக்கணும் இல்லையா? ஆமாம், பிராணியாக இருக்கணும். வீரத்துக்கும் துறவிக்கும் என்ன சம்பந்தம், இதை இரண்டையும் ஏன் இவர்கள் தொடர்பு படுத்தினார்கள் என்று முதலில் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. வீரம் என்றால் நம்முடைய பாடங்களிலே கற்றுத்தந்திருக்கிறார்கள், நம்முடைய கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது, பார்த்த திரைப்படங்கள் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. வீரன் என்று சொன்னால் அடுத்தவரை வெல்வது, சில நேரங்களில் அடுத்தவரை வீழ்த்துவது, தேவைப்பட்டால் அடுத்தவரை அடித்து நொறுக்குவது, அதுதான் வீரம், வீரத்தின் அடையாளம் என்று நாம் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த கலாச்சாரமும் நமக்கு சொல்லித்தந்திருக்கிறது. பாடங்களில் படித்திருக்கிறோம், மன்னர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். வில்லனை விட ஹீரோ வந்து ஒருபடி வீரமாகவே இருப்பார் எல்லா படத்திலும் இல்லையா? நம்ம எல்லாருமே திரைப்படம் பார்த்து வளர்ந்தவங்க தானே இல்லையா? ஆமாம், எம்ஜிஆரில் ஆரம்பித்து இன்று வரை திரைப்படம் பார்த்து தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா திரைப்படங்களிலும் வில்லனை விட கதாநாயகன் வீரம் மிகுந்தவனாக இருப்பான், ஒருபடி மேலே எல்லோரையும் அடித்து வீழ்த்துகிறவராக. ஸோ அந்த பின்னணியிலே வீரத்துக்கும் துறவிக்கும் என்ன சம்பந்தம்? அன்பார்ந்தவர்களே, விளையாட்டில் வீரம், தொழிலில் வீரம், வாழ்க்கை முறையில் வீரம், நாம் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த பண்பாடும் கலாச்சாரமும் பாடங்களும் படங்களும் கற்றுத்தந்திருக்கிற வீரம் வேறு, விவிலியம் கற்றுத்தருகிற வீரம் என்பது வேறு. ரெண்டும் ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லை. விவிலியமும் வீரம் பற்றி பேசுகிறது, கிறித்தவமும் வீரம் பற்றி பேசுகிறது. வீரமானவர்கள் கிறித்தவத்திலே 1000கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இரண்டு வீரர்களையும் ஒரே அளவுகோல் வைத்து நாம் பார்த்து விடக்கூடாது. அந்த ஆள் பின்னாடி இருக்கிற ஆள் கையில் ஈட்டி வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக அவர் அவர் வீரன் அல்ல, அவர் ஈட்டியால் குத்தப்பட்டவர் என்பதனால் அவர் வீரராக இருக்கிறார் இல்லையா? ஆமாம், புனிதர்களில் பலர், மறைசாட்சிகளில் பலர் கையில் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பாதுகாவலரும் ஆயுதம் வைத்திருக்கிறார், ஈட்டி வைத்திருக்கிறார். அவர் ஈட்டி வைத்திருப்பதனால் அவர் வீரர் இல்லை. எதனால் வீரர்? ஈட்டியால் குத்தப்பட்டதால் அவர் வீரராக இருக்கிறார். அருளானந்தர் படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் தெரியும், அவருடைய சுரூபத்தை பார்த்தால் தெரியும், கையிலே வாள் வைத்திருப்பார். அவர் யாரையும் வெட்டவில்லை, அவர் வெட்டப்பட்டவர். ஆக உலகம் கற்றுத்தருகிற வீரம் வித்தியாசமாக இருக்கிறது, விவிலியம் கற்றுத்தருகிற வீரம் வித்தியாசமாக இருக்கிறது. நம்முடைய புனிதர் இயல்பிலே கொஞ்சம் தைரியமான ஆள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. கொஞ்சம் போல்ட், ஆங்கிலத்திலே போல்டு என்று சொல்கிறோம், மன தைரியம் உள்ளவர். அதனால்தான் சீடர்கள் எல்லோரும் பேசாமல் மௌனமாக இருக்கிற நேரத்தில் நம்மால் பேசுவார், ஆண்டவரே எங்கே போகிறோம் என்றே தெரியவில்லை, பின்னே அதற்கான வழி எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருவை பார்த்து கேள்வி கேட்கிற ஒரு ஒரு தைரியம் இருந்தவர். ஸோ நம்மால் கோழை என்றெல்லாம் சொல்ல முடியாது, உலக அளவின்படியும் நம்மால் கோழை என்று சொல்ல முடியாது, வீரர் தான். மற்ற சீடர்களெல்லாம் பயந்து போயிருந்தார்கள். இயேசு பேசிக்கொண்டிருக்கிறார், நான் உங்களை விட்டு செல்கிறேன், உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன், மீண்டும் வருவேன், உங்களை கூட்டிக் கொண்டு போவேன். யாரும் பேசவில்லை. அங்கே இருந்த முக்கால்வாசி பேருக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. சீடர்களில் முக்கால்வாசி பேருக்கு என்னுடைய கணிப்பு யோவானுக்கு ஒருவேளை புரிந்திருக்கலாம், மற்ற யாருக்கும் புரிந்திருக்காது.
கேட்பதற்கும் தைரியம் இல்லை. ஆனால் நம்மால் தைரியமாக கேட்கிறார், ஆண்டவரே என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, எங்கே போகிறோம் என்றே தெரியாது, அதை சொல்லுங்கள். முதலில் போகிற இடமே தெரியவில்லை, அதற்கான வழி எப்படி தெரியும் என்று கேட்கிறார். தைரியம், அவர்கிட்ட தைரியம் இருக்கிறது இல்லையா. யூதேயாவுக்கு போக வேண்டாம், அங்கிருந்துதான் விரட்டப்பட்டு வந்திருக்கிறார்கள், அங்கே போனால் உயிருக்கு ஆபத்து. தோமையார் சொல்கிறார், வாருங்கள் நாம் போவோம், இயேசுவோடு போவோம், தேவைப்பட்டால் சாவோம் என்று சொல்கிறார். ஸோ தோமையார் தன்னிலேயே வீரம் உள்ளவர், தைரியம் உள்ளவர் தான். உலக பார்வையிலும் அவர் தைரியசாலி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரின் காயங்களில் கைகளை வைத்து விரல்கள் காய்ந்து போவதற்குள் ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து இங்கே வந்த அந்த மாபெரும் மனிதர் எந்த விதத்தில் வீரமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்த்தால், உலக பார்வையில் உள்ளதை விட விவிலியத்தின் அடிப்படையில் தோமையார் வீரமுள்ளவராக இருந்தார். வீரத்துறவிதான் அவர். விவிலியம் கற்றுத்தருகிற வீரம் என்பது என்ன? ஒரு 4 பாயிண்ட் வேகமாக சொல்லி முடிக்கிறேன், ஒருவேளை மழை வந்துவிடக்கூடாது. இந்த ஆள் பேசிகிட்டே இருந்தாங்க, கடைசியில் மழை வந்துருச்சுது அப்படின்னு சொன்னீங்க, எல்லாரும் போகும்போது என்ன திட்டிகிட்டே போகக்கூடாது இல்லையா. ஆமாம், அதாவது விவிலியத்தில் வீரம் உள்ளவர்கள் யார்? தூய்மையானவர்கள் விவிலியத்திலே வீரமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதை நல்ல ஞாபகம் செய்யுங்க. ஆபிரகாம் தொடங்கி அத்தனை நீதி தலைவர்களும், இறைவாக்கினர் எசாயா தொடங்கி அத்தனை இறைவாக்கினர்களும் வீரத்தோடு நின்றார்கள், மா மன்னர்களை எதிர்த்து பேசினார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிப்படையில் பேசிக்கலி அவர்கள் தூயவர்களாக இருந்தார்கள். விவிலியம் சுட்டிக்காட்டுகின்ற வீரன் என்பவன் அல்லது வீரன் என்பவள் தூய்மையானவளாக இருப்பாள், தூய்மையானவர்களாக இருப்பார்கள். விவிலிய வீரத்திற்கு முதல் அடையாளம் தூய்மை, மன தூய்மை. தூய்மை என்று சொன்ன உடனேயே நீங்கள் துறவரத்தையும் தூய்மையை மட்டும் நினைத்து பார்த்து விடாதீர்கள். இல்லறம் தூய்மைக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் தவறாக நினைத்து விடாதீர்கள். தூய்மை என்பது பிரமாணிக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறவர்கள், தங்களை அழைத்தவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள் தூயவர்கள், தூயவர்கள். யாருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தவர்கள் தூயவர்கள், அவ்வளோதான். அத்தனை இறைவாக்கினர்களும் அழைத்தவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள். அந்த பிரமாணிக்கத்தினால் அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். தூய்மையாக இருந்ததனால் ஒரு விதமான முரட்டு அசால்ட் தைரியம் அவர்களிடம் இருந்தது, வீரத்தோடு இருந்தார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் அந்த பிரமாணிக்கத்தில் அவர்கள் குறைந்தார்களோ, தாவீது போன்ற மன்னர்களை எடுத்துக்கொள்ளலாம், தலைவர்களை எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஏலியின் புதல்வர்களை எடுத்துக்கொள்ளலாம், எப்பொழுதெல்லாம் அவர்களது பிரமாணிக்கத்தில் குறைந்தார்களோ அப்பொழுதெல்லாம் வலிமை இழந்திருக்கிறார்கள், வலிமை இழந்திருக்கிறார்கள். ஆக விவிலியத்திலே வீரம் அல்லது தைரியம் அல்லது போல்ட்னஸ், இது எல்லாமே தூய்மையோடு இணைந்த ஒரு விஷயம். தூயவர்கள் தான் வலியவர்களாக, வலிமை மற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது, உண்மைக்கு சான்றாக இருந்தவர்கள் வலிமையாக இருந்திருக்கிறார்கள். உண்மைக்கு சான்றாக இருந்தவர்கள், எது உண்மை எது உண்மை இல்லை என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுவதெல்லாம் அது ஒரு பெரிய குறை கிடையாது. தோமையார் நம்முடைய அன்பு பாதுகாவலர் எது உண்மை என்பதை அறிவதில் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டார். அதில் ஒன்றும் சிரமம் தவறு இல்லையே, அதில் என்ன தவறு இருக்கிறது? இயேசு எனக்கு பிடிக்கும் என்பதற்காக நடக்காத ஒன்றை நான் சொல்லக்கூடாது போய், எனக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லக்கூடாது, எனவே நான் உண்மையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இயேசு உயிர்த்தார் என்று நண்பர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், என் நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்பதற்காக நான் போய் முன்பும் தெரியாத ஒரு இடத்துல நின்று கொண்டு இயேசு உயிர்த்தார் என்று சொல்ல முடியாது. நான் உண்மையை உணர வேண்டும், அறிய வேண்டும், எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது, எனக்கு சில தெளிவுகள் தேவைப்படுகிறது,
என்று உண்மையை அறிந்து கொள்வதில் நம்முடைய புனிதர் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டார். அதில் ஒன்றும் தவறில்லை. இது உண்மை என்று தெரிந்த பிறகு அன்பார்ந்தவர்களே, யாராலும் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. உண்மையை அவர் தனக்குள் புதைத்து வைக்கவும் இல்லை, அல்லது உண்மையை ஓரம் கட்டவும் இல்லை. அந்த உண்மையை கொண்டு எத்தனை பேருக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அத்தனை பேருக்கு அவர் கொண்டு போகிறார் இல்லையா. இன்றைக்கு நீங்களும் நானும் பல நேரங்களில் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொள்கிற நீங்களும் நானும் உண்மையை அறிந்தும் சில நேரங்களில் அதை சொல்ல மறுக்கிறோம் இல்லையா. நமக்கு தெரியும் எது உண்மை. ஊரில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, இதில் எது உண்மை என்று நமக்கு தெரியும். அல்லது சொல்ல வேண்டிய ஒரு தருணம் வரும், சொன்னால் அதில் பிரச்சனை வரும், எதுக்கு சொல்லணும் அப்படி ஒரு போர்வையை போட்டு மூடி போட்டுருவோம், உண்மையை மூடி போட்டு விடுவோம். ஸ்வீப்பிங் அண்டர் த கார்பெட்னு சொல்கிறார்கள். இந்த கார்பெட் போட்டிருக்காங்களே அதுக்கு கீழே பெருக்கி அந்தளவு கீழே போட்டு விட்டுறது, ஸ்வீப்பிங் அண்டர் த கார்பெட். ஆனால் தோமையார் உண்மையை தெரிந்தவர், உண்மையை கண்டுகொண்டவர், அதை எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் உறங்கவும் இல்லை, ஓய்வெடுக்கவும் இல்லை. அவர் உலகில் எவ்வளவு தூரத்திற்கு செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு செல்கிறார். இன்று இன்னொரு மாபெரும் புனிதருடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது, தூய திருமுழுக்கு யோவான். இதுதான் உண்மை, இது தவறு, இதுதான் சரி. உண்மைக்கு சான்று பகிர்ந்தவர்கள் இவர்கள், வீரர்கள். ஆமாம், இவர்கள் வீரர்கள். திருமுழுக்கு யோவனாக இருக்கட்டும், நம்முடைய அன்பு புனிதராக இருக்கட்டும், உண்மையை சற்றும் சிதைத்து விடாமல், கொஞ்சமும் சோர்வடையாமல் உண்மையை பகிரங்கமாக உலகிற்கு அறிவித்தவர்கள். கோபுரத்தின் மேல் எரிகின்ற விளக்கு போல உண்மையை உலகிற்கு பறைசாற்றியவர்கள் அவர்கள் நிச்சயமாக வீரர்கள். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதிலே சோர்வு என்பதும் இல்லை, காம்ப்ரமைஸ் செய்வதில்லை, சமரசம் இல்லை. அதாவது திருச்சபையின் வழிபாட்டு புத்தகத்தில் இந்த ஈஸ்டர் விழா இருக்கு இல்லையா, ஈஸ்டர் பெருவிழா, விஜில், இரவு விழிப்பு சடங்கு இருக்குல்ல, திருவிழிப்பு சடங்கு, அன்றைக்கு நடக்கிற வழிபாட்டில் புனிதர்களையெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறது திருச்சபை. அதில் ஒரு ஏழு புனிதர்களை கண்டிப்பாக அன்றைக்கு சொல்ல வேண்டும். அங்கே வந்து சிகப்பு எழுதுல புத்தகத்தில் போட்டிருக்கோம், இந்த புனிதர்களின் பெயரை உச்சரிக்க வேண்டும், பகிரங்கமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அதில் ரெண்டு பேர் பெண்கள், சொல்லப்போனால் இளம் பெண்கள், பெர்பத்துவா, ஃபெல்சிட்டா. கொஞ்சம் டைம் கிடைக்கும் பொழுது அப்படி கூகுளில் நீங்கள் அடித்து பாருங்கள், அந்த ரெண்டு பேரும் அடித்து பாருங்களாம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வரும், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லா இடத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. புனித பெர்பத்துவா, ஃபெலிசிட்டா. பெர்பத்துவா 22 வயது இளம்பெண், கையில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை சிறையில் தான் பிறந்திருக்கிறது. அவளுக்கு துணையாக இருந்த அவளுடைய தோழி ஒரு கருப்பனத்தை சார்ந்த, ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு கருப்பனத்து பெண், ஃபெலிசிட்டா. அவள் கருவுற்றிருக்கிறாள். இந்த இரண்டு பெண்களையும் அந்த அரசாங்கம் பொய் சொல்வதற்கு சொல்லுகிறது. இயேசு கடவுள் இல்லை என்று சொல்லுங்கள், இது போதும், அவ்வளோதான். இயேசு கடவுள் இல்லை, ஒரு தலைவர், அவ்வளோதான். பல தலைவர்கள் இருக்கிறார்கள், அதில் இயேசுவும் ஒரு தலைவர். அப்படி சொல்லிட்டு ஓடி போங்க, அவ்வளோதான், பொழைச்சி போங்க. இந்த இரண்டு இளம்பெண்கள் சொல்லுகிறார்கள், அது எப்படி சொல்ல முடியும், இயேசு கடவுள், இயேசு கடவுள், அவர் கடவுளின் மகன், அதை எப்படி நாங்கள் மாற்றி சொல்ல முடியும். அப்போ பெருப்பத்துவாவுடைய தகப்பனார் அரண்மனையிலே வேலை செய்கிறார். அப்போ அரண்மனையில் உள்ள அரசன் அவரை கூப்பிட்டு சொல்கிறான், யோ நீர் எவ்வளோ நல்ல மனுஷன் ஐயா, உங்களை பார்த்தா பாவமாக இருக்குது, போய் உன் மகட்ட சொல்லும், உன் மகளிடம் கொஞ்சம் அறிவுரை சொல்லி அந்த பிள்ளையை கூட்டு போங்க, வாழ வேண்டிய பொன் என்று சொல்கிறார்கள். தகப்பனார் சிறைக்கு வருகிறார். அன்பார்ந்தவர்களே, பெருப்பத்துவா குழந்தையோடு உட்கார்ந்திருக்கிறாள், அருகில் அங்கே ஃபெலிசிட்டா அங்கே அமர்ந்திருக்கிறாள். தகப்பனார் வந்து அழுகிறார் மகளிடம், மகளிடம் கண்ணீர் விட்டு கதையை அழுகிறார்.
இந்த குழந்தையை பார், இந்த குழந்தையோட முகத்தை பார், இவளுக்காகவாவது நீ இதை இந்த பொய் இதை ஒன்றை மாற்றி சொல், அவ்வளோதான், சொல்லிட்டு போய்கிட்டே இரு. அவள் சொன்னாள், உங்களை விட கடவுள் எனக்கு தந்திருக்கிற இந்த குழந்தையை விட எனக்கு இயேசு முக்கியமானவர், அவரை மறுதலிக்க என்னால் முடியாது. அன்பார்ந்தவர்களே, இவர்கள்தான் வீரப்பெண்கள், வீரத்துறவிகள். ஸோ பெர்பத்துவா ஃபெலிசிட்டா இந்த வரிசையில் வருகிறார் நம்முடைய அன்பு பாதுகாவலர். ஏராளமான நிர்பந்தங்கள் பணிக்காலத்தில் இந்த தோமையாருக்கு, ஏராளமான நிர்பந்தங்கள், சங்கடங்கள். ஆனால் கிறிஸ்து கடவுளின் மகன் என்பதை முதலில் அறிக்கையிட்டவர் புனித தோமையார் தான். என் ஆண்டவரே, என் கடவுளே என்று. இதை அறிந்த பிறகு, இந்த உண்மையை அறிந்த பிறகு, அவரால் அதை கொஞ்சம் கூட அதை சிதைக்க அவரால் இயலவில்லை. ஒரு சின்ன கார்னரில் கூட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அவரால் முடியவில்லை. எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராகிறார், எதையும் இழப்பதற்கு தயாராகிறார். நம்மெல்லாம் ஒரு ஊருக்கு போனால், புதிதாக ஒரு ஊருக்கு போகும்பொழுது காரில் போகிறோம்னு சொன்னால் எப்படி ரிட்டர்ன் வர்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே போவோம் இல்லையா முன்னாடிலாம், இல்லையா? ஆமாம், ஒரு ஊருக்குள்ளே போகிறோம், சந்து சந்தா போகுது, லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பி திருப்பி விட்றானுங்க, எப்படி ரிட்டர்ன் வர்றது அப்படின்னு யோசிப்போம். இப்போ ஜிபிஎஸ் வச்சுருக்கிறோம், கூகுள் மேப்பில் போட்டால் அல்லது ஜிபிஎஸ் போட்டு நம்ம ஈஸியாக போயிடலாம். தோமையார் திரும்ப முடியாத ஒரு நாட்டிற்கு வந்தார். திரும்பி போக முடியாதவரால் அவருக்கும் அநேகமாக தெரிந்திருந்தது. இந்தியா என்கின்ற ஒரு தேசத்திற்கு போகிறோம், இதுதான் நம்முடைய முதலும் கடைசி பயணமாக இருக்கும் அந்த நாட்டிற்கு, நம்மால் திரும்பி போக முடியாது என்று தெரியும். எவ்வளவு மன தைரியம், எவ்வளவு வீரம் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்திருக்க முடியும். 15வது நூற்றாண்டு 16வது நூற்றாண்டிலும் மிஷனரிகள் வந்தார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. தூய சவேரியார் போன்ற ராபர்ட் தேனுபிலி அருளானந்தர்லாம் வர்றாங்க இல்லையா, அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு தளம் இருந்தது அவர்களுக்கு. இயேசு சபை என்கிற ஒரு தளம் இருந்தது. இசபெல்லா அரசி, போர்ச்சுகீசிய அரசி, ஸ்பெயின் நாட்டு அரசி, இவர்களுடைய ஒத்துழைப்புகள், ஆதரவு இருந்தது. புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்த தருணத்தில் அன்பார்ந்தவர்களே, எந்த தளமும் இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஆனால் தன்னால் திரும்பி தன்னுடைய தேசத்திற்கு போக முடியாது என்று தெரிந்தும் உண்மைக்கு சார்ந்து பகர வேண்டும் என்கிற ஒரு மாபெரும் வெறியோடு, ஒரு வேகத்தோடு புனித தோமையார் ஆண்டவருக்காக பணியாற்றினார், நமக்காக பணியாற்றினார். நாமெல்லாம் இன்று இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், தோமையார் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றும் மிகைப்படுத்துதல் இல்லை, மிகைப்படுத்துதல் இல்லை. மூன்றாவதாக, விவிலியம் காட்டுகிற வலிமையானவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், பிறரை சிறுமைப்படுத்தாதவர்கள். பிறரை சிறுமைப்படுத்தாதவர்கள். தோமையார் வந்து சும்மா சாதாரண ஆள் கிடையாது. இயேசுவின் சீடர்களில் படிக்காதவர்கள் சிலர் இருந்தார்கள். சாதாரண அன்றாட வேலை, மீன் பிடிக்கிற வேலை, கூலி தொழில் போன்ற வேலை செய்கிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் தோமையார், அவருடைய வரலாற்றை வாசித்தால் நமக்கு தெரிய வருகிறது, அவர் கட்டிடக்கலையில் பாண்டித்துவம் பெற்றிருந்தவர். இப்போ நம்முடைய ஸ்டாண்டர்டுக்கு சொல்லப்போனால் அவர் ஒரு ஆர்கிடெக்ட், இன்ஜினியர் இல்லையா, ஆர்கிடெக்ட். படித்தவர், அனுபவம் பெற்றவர், திறமையானவர். இந்தியாவுக்கு வருகிறார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய நாடு எப்படி இருந்திருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தால் தெரியும். எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல், கல்வியிலும் எல்லாவற்றிலும் சற்று கொஞ்சம் பலகீனப்பட்டவர்களாகவே நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். ஆனால் அன்பார்ந்தவர்களை, ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தோமையார் சந்தித்த ஒவ்வொரு மக்களையும் மாண்போடு நடத்தினார் என்று வரலாறு சொல்லுகிறது. யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை. அதனால தான் அங்கே கேரள தேசத்திலே அவரை எங்களுடைய தகப்பன் என்று சொல்கிறார்கள். இந்த ஆள் ஒரு புனிதர் என்று நாங்கள் சொல்வதை விட எங்கள் தகப்பன் என்று சொல்கிறோம். ஏனென்றால் அவர் எங்களையெல்லாம் பிள்ளைகளாக நடத்தினார். பிள்ளையை நடத்துவது போல, ஒரு தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல எங்களை நடத்தினார். அச்சன் தோமா என்று சொல்கிறார்கள், எங்கள் தகப்பன் என்று சொல்கிறார்கள்.
ஆக விவிலியத்தின் பார்வையிலே அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் வலிமையானவர்களாக இருக்க வேண்டுமென்றால், அது ஆண்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, நாம் வலிமையானவர்களாக, விவிலியத்தின் பார்வையில் வலிமையானவர்களாக இருக்க வேண்டுமென்றால் தூயவர்களாக இருக்க வேண்டும், உண்மைக்கு சான்று பகிரவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை புதைக்கிறவர்களாகவும் உண்மையை திரிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கக்கூடாது. அதாவது நாம் வாழ்கிற இந்த காலகட்டம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டம், ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காலகட்டம். நம்முடைய முன்னோர்களில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழவில்லை. ஏனென்றால் நம்ம எல்லாருமே சோசியல் மீடியாவால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அல்லது நிறைய இருக்கிறது உங்களுக்கு தெரியும், டிக்டாக்கு இல்லையா, லோட்டலோஸுக்குன்னு ஏகப்பட்ட இந்த மாஸ் மீடியாவால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான குப்பைகள் வண்டி வண்டியாக வந்துக்கிட்டே இருக்கிறது. இதில் எது உண்மை எது பொய் என்று பிரித்து பார்ப்பதற்கு கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு டைம் கிடையாது. அதுக்குள்ளே அடுத்த லோடு வந்து இறங்கிறோம், நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டிங் சத்தம் வந்துடும்ல, அடுத்தது திறந்து பார்க்கணும். இன்றைக்கு சோசியல் மீடியா வழியாக வருகிற விஷயங்கள், குப்பைகள், இதில் இந்த குப்பைகளை நம்முடைய பிள்ளைகள் கிளறிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் எது உண்மை எது பொய், எது ரியல் எது ஃபேக்கு, எது நல்லது எது கெட்டது என்றெல்லாம் பார்க்கின்ற பக்குவமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. ஆக பொய்மை அதிகமாக கொட்டப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ஞானம் வேண்டும், உண்மையை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு ஞானம் வேண்டும். அதை இன்று சிறப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும் என்று ஜெபிப்போம். பிறரை சிறுமைப்படுத்தாத ஒரு பண்பு நமக்கு வேண்டும். தோமையாரின் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிறரை சிறுமைப்படுத்தாத ஒரு பண்பு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடும். எங்கள் பாதுகாவலர் யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை, யாரையும் காயப்படுத்தவில்லை. வள்ளுவர் சொல்வார், அகப்பட்டி ஆவார் மலவிழுதோ, இல்லை இல்லை நீங்கள் மேலே பார்க்குறீங்க, நான் பயந்துட்டேன் ஒரு நிமிஷம். வள்ளுவர் சொல்வார், அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல்ல ஒரு குரல். ஆமாம், நான் பஸ்ஸில் தான் படித்தேன் இந்த குரலை. அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அதாவது தன்னை விட வலிமை குறைந்த, ஆளுமை குறைந்த ஒரு ஆளை பார்க்கிற பொழுது செருக்கோடு தெரிவார்கள் சிலர். அவர்கள் யார் என்றால் அவர்கள் கீழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது தரங்கட்டவன்தான் அடுத்தவர்களை இழிவாக நடத்துவான். உண்மையான வீரன் யாரையும் இழிவாக நடத்த மாட்டான். உண்மையான முதிர்ச்சி அடைந்தவன் யாரையும் சிறுமைப்படுத்த மாட்டான். அகப்பட்டியாவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அந்த கீழ்ன்றது ரொம்ப முக்கியம். கீழ் மக்கள் தரம் கட்டவன்தான் மற்றவர்களை இழிவாக நடத்துவான். தோமையாரும் அல்லது திரு அவையில் நாம் காண்கின்ற வீரத்துறவிகள் அத்தனை பேரும் மிகவும் மென்மையாக இருந்திருக்கிறார்கள், மற்றவர்களை மென்மையாக நடத்தியிருக்கிறார்கள், மாண்போடு நடத்தியிருக்கிறார்கள், மாண்போடு நடத்தியிருக்கிறார்கள். இன்று தோமையாரின் விழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் இந்த பாடத்தை நாம் தோமையாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவர், நான் வெளிநாட்டுக்காரன், நான் வந்து என்ஜினியரு ஆர்கிடெக்டு, எனக்கு நிறைய தெரியும், நீங்கள் உங்களுக்குலாம் என்ன தெரியும், இந்தியாக்காரங்களாம் ஒன்றும் தெரியாது என்கிற பாணியில் அவர் நடத்தவில்லை, அப்படி நடத்தவில்லை. இந்த யானை கூட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், யானை கூட்டம், யானைகள் கூட்டமாக போகும்ல, அதில் ரெண்டு குட்டி கூட போகும், ஒரு குட்டியில் ரெண்டு குட்டி கூட போகும், அந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் அடிக்கடி பார்க்கலாம். அப்படி கூட்டமாக நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது யார் வந்து, எந்த யானை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா, ஓடி அங்கே போய் சண்டை போட போகிறது, சத்தம் போடுறது, அதை ஃபோட்டோ எடுக்கிறவங்களை விரட்டுறது, அல்லது மற்ற விலங்குகளை விரட்டுறது, அது எந்த யானை செய்யும் பார்த்துருக்கீங்களா, எந்த யானை செய்யும், அங்கே இருக்கிறதுலே குட்டி தான் செய்யும், அதை இருக்கிறதுலே வலிமை குறைந்தவர்கள் தான், குறைந்தவர் தான்
பிறரை போய் ஆக்ரோஷத்தோடு நடத்துவது, உரசி பார்ப்பது, காயப்படுத்துவது. பெரிய யானைலாம் அது பாட்டு அமைதியாக போயிட்டே இருக்கும், முதிர்ச்சி அடைந்தவர்கள் இல்லையா? ஆமாம், நீங்களும் நானும் பல நேரத்தில் குட்டி யானை போலத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். குட்டி யானைன்னா ரோட்டில் போகிற அந்த குட்டி யானை இல்லை, குட்டி யானை போன்று நான் பெரியாள் என்று காட்டிக்கொள்வதற்காக பிறரை சீண்டி பார்ப்பதும் உரசி பார்ப்பதும் அப்படி இடித்து தள்ளுவதும் காயப்படுத்துவதும் களங்கப்படுத்துவதும் நாம் பல நேரத்தில் செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தோமையார் அப்படி செய்யவே இல்லை. யாரையும் அவர் காயப்படுத்தவில்லை, யாரையும் சிறுமைப்படுத்தவில்லை, தனது வலிமையால் யாரையும் அவர் இழிவுபடுத்தவில்லை. இறுதியாக விவிலியம் காட்டுகிற வலிமையானவர்கள் வீரர்கள் யாருன்னு சொன்னால், பிறருக்காக தங்கள் வாழ்வை இழக்கிறவர்கள். இந்த பக்கத்தில் கொஞ்சம் சலசலப்பாகவே இருக்குது, கடைசியில் அந்த நாலு பாயிண்டையும் கேட்பேன் நான். ஆ ஆமாம், ஆள் சொல்லியே கேட்டுருவேன், கவனிங்க. பரபரப்பாகவே இருக்கிறாங்க இந்த ஏரியாவில், என்ன நடக்குன்னு தெரியல எனக்கு. ஆம், விவிலியம் காட்டுகிற வீரர்கள் யாருன்னு சொன்னால், தனக்காக பிறருக்காக தங்களை இழக்கிறவர்கள். இது எல்லாராலும் செய்ய முடியாது அன்பார்ந்தவர்களே, சராசரி மனிதர்களால் இதை செய்ய முடியாது. மாமனிதர்கள் தான் இதை செய்ய முடியும், செய்திருக்கிறார்கள். அந்த மாமனிதர்களின் வரிசையில் முதலில் நிற்கிறார் நம்முடைய அன்பு பாதுகாவலர் புனித தோமையார். கிறித்தவம் அப்போ தான் சுட சுட அப்படி இட்லி அவிச்சு வச்ச மாதிரி அப்படி சுட சுட இருக்கிறது, அப்பொழுது தான் கிறித்தவம் பிறந்திருக்கிறது. உயிர்த்த இயேசு அப்பொழுது தான் அவர்களுக்கு பணி கொடுத்திருக்கிறார். உயிர்த்த இயேசுவை சுட சுட இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர். அதனால் தான் தொடக்கத்தில் சொன்னேன், இயேசுவின் காயங்களில் கை வைத்து அந்த காயம் பட்ட விரல் ஈரம் கூட என்னும் காயவில்லை, அதற்குள் இங்கே ஓடி வந்தார். அவருக்குள் இருந்த அந்த தாகம் என்ன தாகம் என்றால், பிறருக்காக தன்னை இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தார், தயாராக இருந்தார். இன்றைக்கு அப்படி யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது, அப்படி சொல்வது தவறு, அப்படி சொல்வது தவறு, அப்படி நான் சொல்ல துணிய மாட்டேன். நம்மில் பலர் இருக்கிறார்கள், இங்கே கூட எனக்கு தெரிந்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள், பிறருக்காக தங்கள் சௌகரியங்களை குறைத்து கொண்டு தங்களை தியாகம் செய்கிறவர்கள், தங்களை இழக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்தான் விவிலியத்தின் பார்வையில் வீரர்கள், வீரர்கள். புனித தோமையார் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பம், பிள்ளைகள், உறவுகள் எல்லாவற்றையும் அவர் இழப்பதற்கு தயாராக இருந்தார். இந்த தேசத்து மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவரிடமிருந்த எல்லாவற்றையும், கடைசியாக உயிரையும் அவர் இழப்பதற்கு தயாராக இருந்தார். ஸோ இழப்பதில் தான் வலிமை இருக்கிறது. வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அழகாக சொல்வார், இழப்பதில் ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு சுகம் இருக்கிறது. அது இழந்தவனுக்கு தான் தெரியும், எதையுமே இழக்காதவனுக்கு அந்த சுகம் தெரியாது. இழப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது, ஒரு வீரம் இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது, அது இழந்தவர்களுக்கு தான் தெரியும். தோமையார் எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். வீரராக, வலிமை மிக்க ஒரு வீரராக இன்று நம்பத்தையிலே நின்று கொண்டிருக்கிறார். பல நம்முடைய வரலாற்றில் பல புனிதர்களை பார்க்கிறோம். மேக்சிமிலியன் கோல்பே ஒரு அருமையான ஒரு உதாரணம். ஜெர்மன் தேசத்தில் இரண்டாவது உலகப் போரின் இறுதியில் யூதர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆஸ்விட்ஸ் என்கிற ஒரு முகாமில் ஆயிரக்கணக்கானவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் காலையில் 10 பேர் தப்பி ஓடிவிடுகிறார்கள். இதை ஜெர்மன் தேசத்து அதிகாரிகள் அவமானமாக கருதுகிறார்கள். இதற்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், தப்பி ஓடுவதற்கான தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது, இருக்கிறவனுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 10 பேரை அப்படி ரேண்டமாக பிக்கப் பண்ணி கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார்கள் சுட்டுக் கொள்வதற்காக. எல்லாரும் வந்து பாருங்க, நின்று பார்க்கணும். எல்லோர் கண்முன்னிலையிலும் 10 பேர் கொல்லப்படுகிறார்கள். எதுக்குன்னு சொன்னால், இனி எவனாவது தப்பி ஓட முயற்சித்தால் இப்படி தான் நடக்கும் என்று சொல்லி அங்கே 10 பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதல் ஆள் கொல்லப்படுகிறார், சுட்டுக் கொல்லப்படுகிறார். இரண்டாவது ஆள் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அங்கே 6வது நிற்கிற 7வது நிற்கிற ஒரு சகோதரன், ஒரு இளைஞன் அழுகிறான், எனக்கு திருமணமாகி 1 ஆண்டு கூட ஆகவில்லை, எனது மனைவி கருவுற்றிருக்கிறாள், என் குழந்தையை கூட நான் பார்க்கவில்லை என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் சொல்கிறார், அந்த தம்பியின் இடத்தில் நான் சாகிறேன், அந்த தம்பியிடத்தில்
அவனுக்கு பதில், உங்களுக்கு பத்து பேர் தானே வேணும், அவனுக்கு பதிலாக நான் சாகிறேன் என்று சொல்கிறார். ஒரு சத்தம் வருகிறது. ஆச்சரியம், அதிர்ச்சி அந்த அதிகாரிகளுக்கு. அங்கே எட்டி பார்க்கிறார்கள், அங்கே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். நீ யார் என்று கேட்கிறார்கள். அந்த ஆள் ஆங்கிலத்தில் அழகாக சொல்கிறார், ஐ எம் எ கேத்தலிக் ப்ரீஸ்ட் என்று சொல்கிறார். மேக்சிமிலியன் கோல்பு, அந்த தம்பிக்காக நான் சாகிறேன். கொல்லப்பட்டார் வீரன். விவிலியம் காட்டுகிற வீரன் இவர்கள்தான் அன்பார்ந்தவர்களை. பிறருக்காக தங்களை இழக்கிறவர்கள். இந்த பண்புகள், இந்த நான்கு பண்புகளை முற்றிலுமாக நிறைவேற்றுகிறவர் புனித தோமையார். இன்னும் நிறைய வீரருக்கான பண்புகள் தோமையாரிடம் ஏராளம் இருக்கிறது, பேசுவதற்கு நேரமில்லை. ஆனால் இறைவனின் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் எத்தனை தலைமுறை வந்தாலும், அத்தனை தலைமுறைக்கு முன்பாக காலங்கள் மாறினாலும், கலாச்சாரம் மாறினாலும், பண்பாடு மாறினாலும், விஞ்ஞானம் வளர்ந்தாலும், தோமையார் ஒரு வீர துறவியாக நிற்கிறார். ஏனென்றால் அவர் முற்றிலும் உண்மையானவராக இருந்தார், தூயவராக இருந்தார், பிறரை சிறுமைப்படுத்தாத ஒரு மாண்புள்ள ஒரு மனிதராக இருந்தார், பிறருக்காக தன்னை கையளிக்கிறவராக தோமையார் வாழ்ந்தார். இந்த ஒரு மாபெரும் புனிதரை இந்த நாடு பெற்றதற்கு, அவருடைய பாதம் இந்த மண்ணில் பட்டதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். நம்முடைய முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இந்த மாமனிதருடைய பாதம் நம்முடைய மண்ணில் படுவதற்கு. எனவே இந்த நாளில் நம்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், பெற்றிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்வோம். இந்த நான்கு பண்புகளையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தாருங்கள் ஆண்டவரே. இந்த நான்கு பண்புகளையும் வாழ்வதற்கு எங்களுக்கு ஆர்வத்தையும் ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தாருங்கள் என்று மன்றாடி இந்த மாலை வழிபாட்டிலே பங்கெடுப்போம். மாதிரி
பரிசுத்த சிநேகத்தின் தேவ திரவிய அனுமானமாகிய நற்கருணையில் வீற்றிருக்கிற திவ்ய இயேசுவே, என் முழு மன நேசத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். பாவிகள் தேவரீருடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாய் நினைக்க துணிகிற சகல அசுசியான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய துராசைகளுக்கும் பரிகாரமாக நாத கிறித்தியருடைய பரிசுத்த ஆசை பற்றுதலையும் அவர்கள் தேவரீரை சிநேகிக்கும் அத்தியந்த நேசத்தையும் தேவரீருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையாக
ஆகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, இந்த அற்புதமான நாளில் நாம் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஏனென்றால் நமது கிராமத்தின் பாதுகாவலராக பெற்றிருக்கும் புனித தோமையாருடைய திருவிழாவை சிறப்பான முறையிலே கொண்டாட கொடியேற்றத்துடன் ஆரம்பித்து அற்புதமான மறையுறை வழியாகவும் நற்குணை ஆசீர்வாதத்தின் வழியாகவும் அனைவரும் திடப்படுத்தப்பட்டுள்ளோம். இன்றைய புனிதமான நிகழ்வு மிகவும் அரும்பெரும் அற்புதமான நிகழ்வாக இருந்தது. எங்கும் பார்த்திராத ஒரு நிகழ்வாக இருந்தது. அதனால தான் ஃபாதர் ஆரம்பத்திலே சொன்னாங்க, இது உண்டான் திருவிழாவா இல்லை ஒன்பதாவது திருவிழாவா, ஒன்பதாவது நாள் திருவிழாவான்னு கேட்டாங்க. ஏன் கேட்டாங்க? எல்லாமே மிகவும் அற்புதமாக இருந்தது, மிக ஆச்சரியமாகவே இருந்தது. அதனால தான் பாருங்க சொன்னாங்க, இது உண்டாம் திருவிழாவா ஒன்பதாவது நாள் திருவிழாவா. அவ்வளவு அற்புதமாக எல்லாவற்றையும் நல்லபடியாக ஏற்பாடு செய்தீங்க. மிகப்பெரிய கூட்டம், அதை விட பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஒரு ஆரவாரம், மிகுந்த ஒரு அமைதி. ஆகவே இந்த சூழ்நிலை நினைத்துத்தான் ஃபாதர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, நான் வெளிநாட்டிலாம் இருந்து அவ்வளோ பிரசங்கம் வைக்கிறது ரொம்ப
கஷ்டமாக இருக்கும். நல்ல பெரிய இடம், இப்போ பல இடங்களுக்கெல்லாம் நான் போகிறதெல்லாம் இல்லை. இருந்தாலும் தாய் பங்கு மக்கள் அன்போடு அழைத்த காரணத்தினால் இங்கு நான் வருவதற்கு ஒத்துக்கொண்டேன் என்று சொன்னாங்க. ஃபாதர் உடைய மறையுறை வெளிநாட்டில் பல வருடங்கள் இருந்து வந்தது மாதிரியாக இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், என்ன வெளிநாட்டில் இருந்து வந்து எனக்கு மறையுறை எப்படி செய்ய போகிறேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படியே இருந்துச்சு, சுத்தமாக ஒரு வார்த்தை கூட பல ஆண்டுகள் வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவுக்கு வந்தது மாதிரியே தெரியல. நம்ம பேசுகிறத விட இப்போ நாலாம் பிரசங்கம் வைக்கிறதோட பல மடங்கு அவருடைய இல்லையா தமிழ் மிகவும் அற்புதமாக இருந்தது. இப்படி புனிதமான மறையுறையை பார்த்தீங்க இல்லையா, இவ்வளோ அருமையாக ஃபாதர் பேசினாங்க. முதல் நாளன்றே புனித தோமையாருடைய அற்புதமான வாழ்வு என்ன சொன்னாங்க, வீரமாக துறவியா இல்லையா, ஒரு வீரன் தான் இன்னொரு வீரனுக்களோட சண்டைக்கு போவான், கோழையோடு யாருக்கு சண்டைக்கு போக மாட்டாங்க. ஒரு வீரன் மட்டும்தான் இன்னொரு வீரனோடு சண்டைக்கு போவான். அப்போன்னா புனித தோமையார் ஒரு வீரர் இல்லையா, வீரன் இல்லையா. அதே நேரத்திலே துறவிக்குரிய ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார், வீரத்தினுடைய ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் என்பதை முன்னிட்டு நிறைய அறிவுரைகள் வழியாகவும் புனித தோமையாருடைய அற்புதமான பணியை பற்றியும் மிக அழகாக எடுத்து சொன்னவங்க தான் நம்ம முன்னாள் பங்கு தந்தை சாமியார் இல்லையா. நமது முன்னாள் பங்கு தந்தை இந்த நன்னாளில் அவர் செய்தொங்க நல்லூர் ஒரு பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை ஜாக்சன் அடிகளார் அவர்களுக்கு நாம் அனைவரும் கரம்பொழி எழுப்பி நமது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். புனிதமான நாளில் நமது கொடியை ஏற்றி வைத்தவர் அருட்தந்தை தாமஸ் அடிகளார் இல்லையா, நமது மண்ணின் மைந்த சாஃப்டா வந்து ஃபாதர் நீங்களா பங்குசாமியார் அப்படின்னு கேட்டார். ஆமாம் சாமின்னு நானும் சாஃப்டாவே சொன்னேன். மிக எல்லா வருடமும் நமது பிறந்த மண்ணுக்கு வந்து நம்மோடு சேர்ந்து விழாவை கொண்டாடும் ஒரு நல்ல ஒரு புண்ணியத்தை கடவுள் அவருக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே அனைவரும் கடவுளை எழுப்பி நமது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நற்குருணை ஆசிரியை வழங்கியவர் அருட்தந்தை ஞான ஜோதி அடிகளார் இல்லையா, காலையிலையும் அற்புதமாக திருப்பலையிலே பங்கெடுத்தார்கள். நற்குருணை ஆசீர்வாதத்தை பங்கெடுத்து நமக்காக ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கு நம் நன்றியை பாராட்டுகிறேன். இறையன்பாங்கள் இந்த புனிதமான நாளை சிறப்பித்தவர்கள் வள்ளியூர் வாழ் நம் ஊர் மக்கள். மிக அருமையான ஒரு வார்த்தை, வள்ளியூர் வாழ் நம் ஊர் மக்கள். எல்லா நிகழ்வுகளும் மிக அற்புதமாக நடந்தது. ஆகவே நாம் அனைவரும் கரமொழி எழுப்பி நமது நன்றியைகளையும் பாராட்டுக்களையும் மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தின இறை வழிபாடுகளை வழிநடத்த இருப்பவர்கள் புனித அந்தோணியார் அன்பிய இறை மக்கள். நாளை வழிபாடுகளை முன்னின்று இருப்பவர்கள் இப்படி அந்தோணியார் அன்பிய இறை மக்கள். காலை 6:30 திருப்பலி நடைபெறும், நாளை திருப்பலி நடைபெறும். நாளை சாயந்தரம் இதே மாதிரி எல்லாரும் அற்புதமாக வந்து நற்குணைய ஆசீர்வாதத்திலும் திருப்பலியில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அனைவரும் அமைதியாக சென்று கொடுக்கப்படும் இந்த உணவை அற்புதமாக பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.
இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அச்சுத சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களமிருந்து எங்களை ரட்சித்தரலாம். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.